அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கனவா மீன் ஃப்ரை செய்கிறதுக்காகனா, கனவா ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தான் அந்த கனவா மீனில் என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்த்துடலான்னு பார்க்கலாம். முதல்ல மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 3/4 டேபிள்ஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை அதிகமாகவே சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். தனியாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கனவாய் மீனோட மசாலாவை சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கனவா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கனவா ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காகனா ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கிட்டேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம மசாலாவோட சேர்த்த கனவாவை எல்லாத்தையும் இந்த ஆயிலை சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கனவாவை நம்ம ஆயிலேயே ஃபுல்லாக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். கனவாய் மீனில் உள்ள தண்ணிலாம் வெளியாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்த பவுலில் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கனவாய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துலேயே கனவாய் மீன் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது கனவாவில். இந்த தண்ணியை நம்ம வற்ற வச்சுக்கலாம். அதுக்காக நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணியை வற்ற வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் வத்திருச்சு, கனவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கனவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கனவா ஃப்ரை நீங்களும் இதே இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.